கார்த்தி சிவா. கார்த்தி சிவா சிம்ம லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அஞ்சாம் பாவகத்தில் சனி இருப்பதால் முன்னோர் ஆசி இல்லாமல் இருந்தால்தான் ஐந்தில் சனி அமையும். அஞ்சில் சனி இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி போய் இருந்தால் முன்னோர்கள் ஆசி இல்லாமல்னா பாவகம்னு சொல்கிறீங்க. நல்லா வர்றது கடினம்னு சொல்கிறாங்க. நல்லா வர்றது கடினம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெட்டு போனதுனால நீங்கள் முன்னேற முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கேள்வியை கூட வந்து அப்படியே இப்படி கேட்குறீங்க பாருங்கள். அப்படி உள்ளதா? நேற்று ஒரு ஜாதகத்தில் விளக்கம் அளித்தீர்கள், 12 கேது இருந்தால் அடுத்த ஜென்மம் இல்லை என்று சொல்கிறார்கள். 12 கேது இருந்தால் மட்டும் அடுத்த ஜென்மம் இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. மூல நூல்கள் என்ன சொல்லுதுன்னா சில விஷயங்களை வந்து நம்மளால அறிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இந்த ஜோதிடமே வந்து ஏதோ ஒரு வகையில் மெய்ஞான தொடர்போடு அறியப்பட்ட ஒரு கலை தான். சில விஷயங்கள் ஜோதிடத்தில் நம்பித்தான் ஆகணும், நிரூபிக்க முடியாது. 12 கேது இருக்கிறதா? மூலநூல்கள் என்ன சொல்லுது? 12 கேது இருந்தால் மட்டும் இல்லை, 12 அதிக சுபத்துவமாக இருந்தால் அது ஒரு பாயிண்ட் சொல்லுது. 12 கேது அமர்ந்து 12 அதிகமான சுபத்துவத்தோடு இருக்கின்ற நிலைமையில், அதாவது 12 கேதுவும் இருந்து 12 இடத்தை புதன் சுக்கரன் குரு போன்ற வளர்பிறை சந்திரன் போன்ற அத்தனை கிரகங்களும் தொடர்பு கொள்ளும் நிலையில், 12 அதிகமான சுபத்துவத்தோடு இருக்கும் நிலையில் ஒருவருக்கு இனிமேல் பிறவி கிடையாதுன்னு சொல்லுது. நம்ம போய் பார்க்கல, நம்ம போய் பார்க்குற தகுதியிலையும் இல்லை. இது மெய்ஞானத்தின் மூலமான ஒரு அமைப்பு, அதை அதனால தான் கண்டுபிடிக்க முடியற அமைப்பு. இப்போ இன்னும் சொல்ல போனால் இதில் தான் வந்து நிறைய பேர் விளையாடவே ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பாவம், இந்த புண்ணியம், அந்த இதெல்லாம் இதுகளில் தான் வருது. இதை வந்து சொல்லப்படாது. ஆனால் மூல நூல்களில் இப்படிப்பட்ட கருத்து இருக்குன்றது உண்மைதான். நம்ம போய் போய் பார்த்துட்டு வந்து சொன்னா தான் வந்து எனக்கு முக்தி கிடைச்சதுன்னு சொன்னா தான் இதை நிரூபிக்க முடியும். அல்லது நம்மளே நாமே மெய்ஞான அமைப்புகளுக்குள்ளே போய் உணர்ந்தால்தான் உண்டு, ஜோதிட ரீதியாக இதை நிரூபிக்க முடியாது. ரெண்டாவது, இப்ப நீங்க கேட்கறது 5 சனி இருந்தா, ஆம், 5 இடம் பாவத்துவம். 5 இடத்தை நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு எடுத்துக்க வேண்டாம், அதிர்ஷ்ட ஸ்தானம்னு எடுத்துக்குவோம். 5 இடத்தை நீங்க என்ன சொல்றீங்க? 5 பாவகத்துல சனி இருக்கிறதுனால முன்னோர் ஆசி இல்லாமல் இருந்தால்தான், முன்னோர் பாவம், அதை தான் வேற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு ஜோசியர், முன்னோர் பாவம் பண்ணியிருந்தா தான். 5 இடத்துல சனி இல்லாமல் சனி இருந்தா முன்னோர் பாவமா, முன்னோர் ஆசி இல்லாமல் இருக்குதா, அதனால முன்னேற முடியாதான்னு கேட்குறீங்க. நீங்க இப்படிலாம் கொண்டு வர வேண்டாம். நான் இந்த மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானன்ற விஷயங்களில் கூட அந்த சாபம், பாவம், பாவம் பண்ணியிருக்கிறாரு, தாத்தா பாவம் பண்ணியிருக்கிறாரு, தாத்தா பொம்பளையை கைப்பிடிச்சு எடுத்துட்டாரு, தாத்தா ஒரு பெண்ணை கெடுத்து விட்டார், ஒரு பெண்ணு வந்து உங்கள் தாத்தானால கிணத்துல விழுந்து செத்து போச்சு, அந்த பொண்ணு வந்து உங்கள் குடும்பமே வம்சமே விளங்கக்கூடாதுன்னு சாபம் விட்டு போயிடுச்சு. இந்த கதைகளுக்கெல்லாம் பராசர கோரையில் சில விஷயங்கள் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வந்து பராசரர் தான் சொன்னாரான்றது ஆய்வுக்குரியது. உத்தரகாலாமிரத்தில் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க சமய சடங்குகள் எல்லாமே, ஏன்னா அவர்கள் எழுதின விஷயத்தை, குரு எழுதின விஷயத்தை சிஷ்யம் கூட சேர்ந்து எழுதுறது தான் ஒரு 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 காலத்தின் அமைப்பே அப்படித்தான். உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு சம்பவத்தை மிகைப்படுத்தி சொல்வது மனித இயல்பு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருத்தன் அப்படியே சைக்கிளில் போயிருப்பான், அப்படி சைக்கிளில் போயிட்டு கீழே விழுந்திருப்பான், கீழே விழுந்து காலில் லேசாக அரைச்சிருக்கோம். அதை வந்து அடுத்தவன் பார்த்தான்னா அப்படியே வேகமாக சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தார், டபால்னு விழுந்தார், அந்த கால் உடஞ்சி வச்சுன்னுவான். அடுத்ததற்கு அடுத்த போகும்போது அந்த ஒரு நேரில் பார்த்தவர் அதை வந்து சற்று மிகைப்படுத்தி சொல்லுவார். அதனை அடுத்து அந்த அந்த செய்தி, அந்த சம்பவம் பரவும்போது கடைசியில் என்ன ஆகும்னா அந்த சைக்கிள்காரன் லாரி மேலே மோதி அங்கேயே ஸ்பாட் அவுட்டுன்னு வந்து போய்தான் முடியும். இதுதான் வந்து ஒரு மனித ரீதியில் வந்து ஒரு கடத்து, ஒரு மனித ரீதியில் ஒரு எந்த ஒரு செய்தியுமே மிகைப்படுத்தி சொல்லுது. அந்த அடிப்படையில் மூல நூல்களில் கூட ஞானிகள் சொன்ன விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து விளக்கங்களாக வரும்போது பெரிய அளவில் மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணமாக உத்தரகால மதத்தில் சமய சடங்குகள் அதுலாம் மூல நூல்கள்லாம் படிச்சிங்கன்னா சில நேரம் தலை சுத்தம். எப்படி தலை சுத்தம்னா பிரசவத்தின் போது பிரசவ அறையில் எத்தனை பேர் இருந்தாங்க, பிரசவ அறையில் அந்த பிரசவத்தினோட பிரசவ அறையுடைய அளவு, இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் சில கணக்குகள்லாம் வருது. இதெல்லாம் வந்து சில அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை உதாரணமாக இன்னொன்று சொல்லட்டுமா, அதாவது லக்னத்தையோ ராசியவோ குரு பார்க்கலைனா அவன் முறையான தகப்பனுக்கு பிறந்தவன் இல்லை அப்படின்னு மூல நூலில் ஒரு ஸ்லோகம் இருக்கு தெரியுமா. லக்னத்தையோ ராசியவோ குரு பார்க்கவில்லை என்றால் அவன் அந்நிய புருஷனுக்கு பிறந்தவன். இது இந்த காலத்தில் ஒத்துக்க முடியுமா? லக்னத்தையோ ராசியவோ எல்லா குழந்தைகளும் பார்க்கறது மாதிரி என்ன அமைப்பு இல்லை. இதை வந்து நிச்சயமாக நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள், ஒரு ஞானியோட நூலில் தான் இது இருக்கு. அவர் சொல்லியிருக்கவே முடியாது. அவர் வந்து இந்த இதுக்கெல்லாம் பாகுபட இது பண்ணவர்.
ஜோதிடர்களாகிய நம்ம தான் சில நேரத்தில் குருவுக்கு குருவுக்கு பெருமைப்படுத்துறதை நினச்சி ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்ப்போம். அதுவும் அந்த கால விஷயங்கள்லாம் வந்து நம்ம தான் அன்னப்பறவை போல மூல நூல்களிலிருந்து சில விஷயங்களை பகுத்தறிந்து நீங்கள் வேணால் சந்தேகம் தான் நான் அந்த இதை 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 நீங்கள் பாருங்கள், விவரம் தெரிந்தவர்கள் இதை பாருங்கள். லக்னத்தையோ ராசியவோ குரு பார்க்கவில்லை, அல்லது குரு வந்து லக்னத்திற்கோ ராசிக்கோ இதை இதை வேறு மாதிரி சுத்தியெல்லாம் சொல்லுவாங்க. லக்னத்திற்கோ ராசிக்கோ குரு 5-9 இடங்களில் 5-9 இடங்களில் இல்லை என்றால் அவன் அறிவிக்கப்பட்ட தகப்பனுக்கு பிறக்கவில்லை என்ற அர்த்தம். இதெல்லாம் இது மாதிரிலாம் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கழித்து கட்டிட்டு தான் அதுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதான் உண்மை. சரி, இதையே இப்போ நீங்கள் கேட்குறீங்க, லக்னத்திற்கு 5 சனி இருந்தால் என்னால் முன்னேறவே முடியாதா அப்படின்ற இடத்த நீங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் தாத்தாவோட முன்னோருடைய சாபம் பாவம்லாம் பார்க்க வேண்டாம். விஞ்ஞான ஒரு ஒளி ரீதியாக விஞ்ஞான ரீதியாக நான் தான் ஒளி தத்துவமாக தானே உங்களுக்கு ஜோதிடத்தை சொல்கிறேன். அதிர்ஷ்டஸ்தானம் அது பூர்வ புண்ணியஸ்தானம்னு கொண்டு வர வேண்டாம். கார்த்தி சிவா அது வந்து அதிர்ஷ்டஸ்தானம். அப்போ அதிர்ஷ்டஸ்தானத்தில் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு பாவகத்தில் அதாவது உண்மையில் அதுக்கப்புறம் தான் வந்து அதிர்ஷ்டம் எப்படி வருது, போன ஜென்மம் முந்தின ஜென்மத்தில் நீ பண்ண பாவ புண்ணியம்னு வந்துடுது. உண்மையில் ஒரு மனிதன் எல்லா மனிதர்களும் உழைப்பால் மட்டுமே முன்னேறுறதில்லை. உழைப்பு மட்டுமே இருந்தால் முன்னேறிட முடியும் அப்படிங்கிறது உண்மையில் கிடையவே கிடையாது. அதிர்ஷ்டமும் ஒரு மனிதனுக்கு சேரும்போது தான், அதிர்ஷ்டமும் உழைப்பும் சேருகின்ற இடத்துல தான் ஒரு மனிதன் முன்னேறுகிறான். ஏன்னா எல்லா காலகட்டமும் ஒரு மனிதன் அதிர்ஷ்டத்தோடையே இருக்கிறதில்ல, குறிப்பிட்ட தசாபக்திகள் வரும்போது மட்டுமே ஒரு மனிதன் முன்னேறுகிறான் அப்படிங்கிற அமைப்பில் இதை வந்து நீங்கள் 5 பாவகம் குறிப்பிடுவதாக ஜோதிடம் சொல்லுகிறது. 5 பாவகம் அதிர்ஷ்டத்தை குறிப்பிடுகிறது. அப்போ அந்த அதிர்ஷ்டத்தை குறிக்கின்ற பாவகத்தில் பாவர்கள் இருந்தால் அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம், சுபர்கள் இருந்தால் சுபர்களாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம், அதிர்ஷ்டம் நன்றாக இருக்கிறதுன்ற அர்த்தம். சரி, ஆனால் 5 சனி இருந்தால் அதே சனி சுபத்துவமாக இருந்தால் நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ பாவத்துவ விதிப்படி சனி எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் கேட்குறீங்க சிம்ம லக்னத்துக்கு, சிம்ம லக்னத்திற்கு 5 சனின்றீங்க, சிம்ம லக்னத்திற்கு 5 சனி இருக்கிறத நான் வந்து ஒரு குறைந்தபட்ச சுபத்துவம்னு தானே சொல்லுவேன். ஏன்னா அவர் குருவின் வீட்டில் இருக்கிறார், 6 வீட்டிற்கு 12 மறைகிறார். அவர் வந்து சிம்ம லக்னத்திற்கு 6 அதிபதி, 6 அதிபதியாகி அவர் 6 வீட்டிற்கு 6-8-12 மறைகிறது யோகம் தானே. அப்ப இந்த இடத்துல நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க, 5 பாவகத்தில் சனி இருக்கக்கூடாது, ஆயினும் அதற்கு விதி விலக்கு அவர் சுபத்துவமாக இருக்கிறது தான். சுபத்துவ சூட்சும வலுவோடு இருக்கும் நிலையில் சனிதசை வந்து கெடுபலன்களை செய்யாது. ஆயினும் அதிர்ஷ்ட குறைவு என்பது உண்மைதான். அந்த அதிர்ஷ்ட குறைவை போய் நீங்கள் வந்து என் தாத்தானால இது எனக்கு வந்ததா அப்படின்னு கேட்டுறாதீங்க, அதற்கு எங்கிட்ட விடை இல்லை, அதை நான் நம்புறதும் இல்லை. ஆயினும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன மெய்ஞான விஷயத்தில். ஏன்னா சில நேரங்களில் வந்து ஜோதிடத்தை இப்படி சொல்லும் போது சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும்போது இந்த இந்த முந்தைய ஜென்ம விஷயத்தை கர்மா விஷயத்தை நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்மளால நிரூபிக்க முடியல, நம்மளால உணர முடியாத ஒன்று, நம்மால் நிரூபிக்க முடியாத ஒன்று இல்லை என்று நம்ம சொல்லிட முடியாது. அது எனக்கு தெரியலை, அதுக்காக அது இல்லைன்னு நான் சொல்லிட மாட்டேன். அதை என்னால் உணர முடியல, என்னால் உணர்ந்தவர் ஒருவர் அது சரின்னு சொல்கிறார், கேட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அதற்கே இன்னொரு ஆங்கிள் இருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி விஞ்ஞான ரீதியிலான ஆங்கிள் இருக்குது. 5 இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது. அதைத்தான் நம்ம சுருக்கமாக 5-9 திரிகோண பாவங்களில் பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது, அவர்கள் கேந்திரங்கள் இருக்கலாம். திரிகோண பாவங்களில் 5-9 இயற்கை சுவர்களான குரு சுக்கிரன் வளர்பறை சந்திரன் தனித்தபுதன் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதற்கான காரணம், நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும்னா இப்படிப்பட்ட அமைப்புகளில் தான் உனக்கு ஜாதகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். எல்லாவற்றிற்கும் விதியும் விதிவிலக்குகளும் முடியிருக்கின்ற இந்த இந்த மகா பெரிய சாஸ்திரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த சுபத்துவ பாபத்துவ விஷயத்தை தான் கார்த்தி சிவா நீங்க அதுல புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? சரி, அடுத்து சந்தோஷ்குமார், இதெல்லாம் போன வாரம் கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன். சந்தோஷ்குமார், குருஜி சனிதசை பொதுவாக கேது புக்தியிலிருந்து தான் பலன் தருமா? இல்லை, சனிதசை ராஜ தசாபக்திகள் சனிதசை, சந்தோஷ்குமார் அவங்களுடைய கேள்வி, சனிதசை பொதுவாக கேது புக்தியிலிருந்து தான் பலன் தருமா? அப்படிலாம் கிடையாது. சுய புக்தியே பலன் தராதுன்னு சொல்றோம், அதுவும் 100க்கு 100 சரியானது அல்ல. ராஜயோக அமைப்புகள் தசாபக்திகளில் சுயபக்தி ஃபவுண்டேஷன் எனப்படுகின்ற அஸ்திவார அமைப்புகளை முழுமையாக செய்யும். ஒரு ராஜயோக தசை அரசனுக்கு நிகரான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அதி உன்னத தசை. ராஜயோகம்னா உடனே அரசனாயிடவான்னு சொல்ல வேண்டாம். ஒரு துலாம் லக்னம் ராஜயோகரான சனி வந்து சுபத்துவ அமைப்பில் நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பில் வந்து அவருக்கு இருக்கிறான்னு சொன்னால் சனிதசை சுயபக்தி நல்ல பலன்களை தராது அப்படிங்கிறது இல்லை. இந்த தசா விதிகள்லேயும் 2-3 விஷயங்கள் இருக்குது. சுயபக்தி பலன் தராதா? ராஜயோக திசையில
அதி அற்புதமாக அந்த திசை வந்து அவருக்கு பலம் தர வேண்டும் அப்படிங்கிற அமைப்புல இருக்கின்ற சுயபக்தி நிச்சயமாக, உதாரணமாக சனி திசைனா 19 வருடங்கள், சனி திசையில் சுயபக்தி 3 வருடம் 3 நாள். அப்ப அந்த 3 வருடம் 3 நாளும் மொத்த சனி திசையில 19 வருடங்களுக்கு இந்த தசாபக்தி விதியை ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கங்க சந்தோஷ்குமார். குருஜி, சனி திசை பொதுவாக கேது புக்தியிலிருந்து தான் பலன் தருமா? இல்லை. ஒரு தசை 19 வருடம் சனி திசை, ராஜயோக தசைன்னு வச்சுக்குவோம், ரிஷப லக்னக்காரருக்கோ துலாம் லக்னக்காரருக்கோ அந்த சனி திசை நடக்க இருக்கிறது, ஆரம்பித்து விட்டது. அப்ப அந்த சனி திசைன்னு சுயபக்தி 3 வருடம் 3 நாட்கள், மீதி 8 புக்திகளும் 16 வருடங்கள் நடக்க இருக்கின்றன. அந்த 16 வருடங்கள் நடக்க இருக்கிறதற்கான நல்ல கெட்ட விஷயங்களுடைய, நல்ல விஷயங்களுடைய ராஜயோகமா நல்லா இருக்கும்போது 3 வருடங்களுக்குள்ள அவர் செய்து முடித்து விடுவார். ஃபவுண்டேஷன் சொல்றோம் இல்லையா, அவர் அஸ்திவாரம்னு சொல்றோம் இல்லையா, அதுல வந்து அறிமுகப்படுத்த வேண்டியவர்களை அறிமுகப்படுத்தி, ஆரம்பித்து வைக்க வேண்டியவைகளை ஆரம்பித்து வைத்து, சனி திசையில புதன் புக்தியில சுக்கர கேது புக்தியில சுக்கர புக்தியில கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களுக்கான அத்தனை அச்சார விஷயங்களை சனி திசை சுயபக்தியிலே நடந்துரும். அந்த திசை நன்றாக இருக்கும்னா, சனி பாவத்துவமா இருக்கிறார், கெட்டு போயிருக்கிறார், அல்லது இதை வந்து நான் ராஜயோக திசைன்னு சொல்லிட்டேன், இதே அவயோக திசை, சனி சிம்ம லக்னம் கடக லக்னம், அவருக்கு வந்து வரக்கூடாத ஒரு அமைப்புல இருக்கிறார், அந்த வரக்கூடாத அமைப்புல இருக்கிறார், அந்த சனி திசை அவரை 19 வருடங்கள் கெடுக்க போகிறார். எந்த திசையும் 19 வருஷம் கிடைக்காது, இராதிபத்தியம் உள்ள கிரகம்ன்றதுனால ஒரு 9.5 வருஷம் கெடுக்கும், ஒரு 9.5 வருஷம் ஏதாவது ஒரு வகையில வைக்க, இது நியூட்ரலா வைக்கும், அல்லது சுத்தமா ஏதாவது ஒண்ணு மறுபடியும் மீட்டெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த 9.5 வருஷம் அவருக்கு கெடுதல்களை செய்ய வேண்டிய பலன்களாக இருந்தால், அந்த 9.5 வருஷம் என்ன நடக்கும் என்றால், என்ன நடக்கும், அந்த 9.5 வருஷம் அவருக்கு கெட்டது நடக்க போற விஷயங்களை அறிமுகப்படுத்தும். ஒரு தொழில அவர் கடன்காரர் ஆக போகிறார், அந்த கடன்காரர் ஆக போகிறார்க்கான தொழிலை ஆரம்பிக்க வைக்கும். அந்த 3 வருஷமும் 3 நாட்களும் மினியேச்சரா ஒரு வகையில இருக்கும், இவ்வளவுதான். ராஜயோக திசையில வந்து ஃபவுண்டேஷன் உறுதியாக விழுன்றது சுயபக்தி கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு சுயபக்தி, அதே நேரத்தில் இன்னொரு வழக்கு இருக்கு, சுயபக்தி நன்றாக இருந்தால் மற்ற புக்திகள் நன்றாக இருக்காது அப்படிங்கறத வந்து இதுவரைக்கும் நிரூபிக்க இயலாத ஒண்ணுதான். இந்த சுயபக்தியிலேயே அந்தரங்களில் என்னென்ன நடக்குதுன்றதை வச்சே நீங்கள் புக்திகள் எப்படி, அந்த இது எப்படி இருக்குன்னே பார்த்துடலாம். நான் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ பாவத்துவம், நேற்று கூட தசாநாதனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தசாநாதன் எப்படி இருக்க வேண்டும், ஏன்னா தசை என்பது மிக மிக முக்கியமானது. அந்த தசாநாதனுடைய அண்டரில், அந்த தசாநாதனத்துடைய ஆளுமையில், ரூலிங்கில் நீங்கள் இருக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட சனி தசை 19 வருஷம் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, சிம்ம லக்னம் 19 வருஷம் சனி தசை வரும்போது லக்னாதிபதியே நினைச்சா கூட சனியை ஒண்ணுமே பண்ண முடியாது. தசை என்பது மிக மிக முக்கியமான ஒரு சம்பவங்களை குறிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் தசாநாதன் சுபத்துவமாக இருக்கும்போது மாற்றங்கள் வந்து அங்கேயே அதுலேயே வந்துடும், சுயபுக்தியிலிருந்தே வந்துடும். கேது புக்தின்னு ஏன் குறிப்பிட்டு கேட்குறீங்க? நான் வந்து கேது இண்டிகேட் சேஞ்சஸ்னு கேட்குறேன். கேது வந்து மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான், உண்மைதான். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கேது, இவர்கள் மூவருமே மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர்கள். குறிப்பாக 8ஆம் அதிபதி நிலை மாற்றத்தை கொடுப்பார், நல்லா புரிஞ்சுக்கங்க, 8ஆம் அதிபதி நிலை மாற்றத்தை கொடுப்பார். 12ஆம் அதிபதி இந்த மாற்றத்தை கொடுப்பார், ஊர் இருப்பிட மாற்றத்தை கொடுப்பார். 8ஆம் அதிபதி இருக்கும் நிலையிலிருந்து மாற்றுவார். நல்லவனை நல்ல விஷயத்த கெட்ட விஷயமாக்குவார், கெட்ட விஷயத்த நல்ல விஷயமாக்குவார். 12ஆம் அதிபதி இருப்பிட மாற்றத்தை கொடுப்பார், இருக்கும் இடத்திலிருந்து மாற்றக்கூடிய சில அமைப்புகளை கொடுப்பார். 6ஆம் அதிபதி நிச்சயமாக பொருளாதார விஷயத்தில் மாற்றத்தை கொடுப்பார், தன மாற்றத்தை கொடுப்பார். அதாவது கடன் வாங்காதவனா கடன் வாங்க வைப்பார், 6ஆம் அதிபதி கடன் வாங்காதவனா கடன் வாங்க வைப்பார். அதிகமான 6க்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சுபத்துவ அமைப்புகளில் இதே 6ஆம் அதிபதி கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு அபரிமிதமான ஏராளமான பண வரவு தருவார். கடனே நீங்கள் வாங்க தேவையில்லை, அடுத்தவருக்கு நீங்கள் சும்மா கூட காசு கொடுக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு அபரிமிதமான 6க்கு 6ல மறையும் போது, 6க்கு 8ல மறையும் போது, 6க்கு 12ல மறையும் போது சில நல்ல பலன்களை 6ஆம் அதிபதி செய்வார். மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். 6, 8, 12 தான் வந்து துர்ஸ்தானம்னு சொல்கிறோம், அந்த துர்ஸ்தானாதிபதிகள் தான் மாற்றங்களை. ரெண்டாவது காரக ரீதியாக மாற்றங்களை தருபவர்கள். இப்போ வந்து ஆதிபத்திய ரீதியாக 6, 8, 12 கூடியவர்கள் மாற்றங்களை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, 6ஆம் அதிபதி 6க்கு 6ல மறைஞ்சால் அடுத்தவரின் தனம், எதிரியின் தனம்னு சொல்லப்படுதுங்க. எதிரியின் தனம் அப்படின்னு சொன்னா நம்ம, அதாவது எதிரியின் தனம் ஷேர் மார்க்கெட்ல எதிரியின் தனம்ன்றத நீங்க தெரியாதவங்களுடைய தனம்னு தான் எடுத்துக்கணும். அறியாதவர்களுடைய பணம் உங்களுக்கு வரப்போகுது. ஒரு 1 ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்க, 1 லட்சம் ரூபாய் விழுது,
99,999 999 பேருடைய அறியாதவர்களுடைய உங்களுக்கு தெரியாதவர்களுடைய பணத்தை ஒட்டுமொத்தமாக சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறாங்க லாட்டரி டிக்கெட்ல. இது 6ஆம் அதிபதியாலும் 8ஆம் அதிபதியாலும் வருகின்ற பணம். ஆதிபத்தியத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. லாட்ரி டிக்கெட்ல பணம் வளனம்னா 6-8 தான் துர்ஸ்தானம்னு சொல்றமே, இதே 6-8ஆம் அதிபதிகள் வலுத்து அதை அனுபவிக்கக்கூடிய லக்னாதிபதி வலுவாக இருக்க பட்சத்தில் 6-8ஆம் அதிபதிகளுடைய தசாபக்தி அமைப்புகள் சுபத்துவமாக இருக்கும்போது தான் லாட்ரி டிக்கெட்டே கிடைக்கும். 8ஆம் அதிபதி அதிக சுபத்துவமாக இருந்தால் லாட்ரி டிக்கெட்டு எதிர்பாராத அதிர்ஷ்டன்றது அதுதானே. 6, 8, 12ஆம் இடங்கள் மாற்றங்களை குறிப்பவை. அந்த 6ஆம் இடம் அந்த 6ஆம் இடம் எதை குறிக்கிறது? எதிரியின் தனலாபம், எதிரியின் பணம் என்று மூல நூல்களில் சொல்லப்படுது. எதிரியின் பணம்னா அதை தெரியாதவங்க பணம்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 1 லட்சம் ரூபாய்க்கு லாட்ரி டிக்கெட் வாங்கி 1 லட்சம் ரூபாய் விழுகிறது, 99,999 பேருடைய பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஷேர் மார்க்கெட், அடுத்தவன் எங்கேயோ தொலைக்கிறான், நீங்கள் வாங்குகிறீர்கள். அறிமுகம் இல்லாதவனுடைய பணத்தை கொடுப்பது 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடம் அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும். 6க்கு 6, 6க்கு 8, 6க்கு 12 அதிகமான சுபத்துவம். சுவர் வீடுகளில் சுவர் பார்வை, சுப தொடர்புகள், நான் சொல்லுகின்ற சுபத்துவ சுற்றுமுகளோடு இருக்கும்போது அந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி. இதே 6, 8 உடையவர்கள் பாபத்துவமாக இருக்கும்போது மரணம் விபத்தை கொடுக்குறாங்க. இதே 6 உடையவர்கள் பாபத்துவமாக இருக்கும்போது மரணம் விபத்து, கடன் நோய், எதிரியை கொடுக்கிறார்கள். அதே 6, 8 அதிக சுபத்துவமாக இருக்கும்போது அளவுக்கு அதிகமான பணத்தை கொடுக்கிறார்கள். அளவுக்கு அதிகமான, நீங்கள் சேர்த்தே வைக்க தேவையில்லக்கா, செலவு பண்ணிகிட்டே இருக்கலான்ற மாதிரியான 6ஆம் இதுதாங்க 6ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கணும்னு சொல்கிறது. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் மாற்றங்களை குறிக்கின்ற இடம். 6ஆம் அதிபதி நல்ல சுபத்துவமாக இருக்கும்போது அதுவரைக்கும் ஏழையாக இருந்த நீங்கள் அடுத்தவரின் பணத்தால், எதிர்பாராத தனத்தால், எதிர்பாராத பணத்தால், ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி டிக்கெட்டு, இது போன்ற பணத்தால், முறையற்ற பணத்தால், சுலபமாக வருகின்ற பணத்தால், உழைக்காமல் வருகின்ற பணத்தால் நீங்கள் வந்து எப்படியோ திடீர்னு தூரத்து உறவில் ஒரு அத்தை செத்து போச்சு, மாமா செத்து போச்சு, தாத்தா செத்து போனார், வீட்டை உன் பேரில் எழுதி வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அமைப்புகள் அத்தனைக்கும் காரணம் 6, 8ஆம் அதிபதிகள் அதிக சுபத்துவமாக இருக்கிறது தான். காரக பாவக விஷயங்களை வந்து என்றைக்கு நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ அன்றைக்கு வந்து அப்படியே டக்கு 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 டக்குன்னு அந்த மாற்றங்களை. சரி, இப்போ நான் பாவக காரகத்தில் தான் நான் சொன்னேன். 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் மாற்றங்களை குறிக்கும். 8ஆம் பாவகம் நிலை மாற்றத்தை குறிக்கும். 12ஆம் பாவகம் இடமாற்றத்தை குறிக்கும். வெளிநாடு, ஊருக்கு போறீங்களா, இருக்கிற இடத்துல இருந்து தள்ளி போறீங்களா, 10 கிலோமீட்டர் தள்ளி போறீங்களா, இந்த கடையிலிருந்து எதிர்கடைக்கு மாற போறீங்களா, ஒரு கடை வச்சிருக்கிறீங்க எதிர்கடைக்கு மாற போறீங்களா, 12ஆம் இடம் குறிக்கும். அந்த கடையில லாப நஷ்டம் வரப்போகிறதா, கடை நஷ்டம் அடைய போகிறதா, 8ஆம் பாவகம் குறிக்கும். நிலை மாற்றம் இடமாற்றத்தை குறிப்பவை 8, 12ஆம் இடங்கள். இந்த பாவகத்தை அப்படியே புரிஞ்சுக்கிட்டா போறோம். அப்ப 10 கிலோமீட்டர் தள்ளி போறீங்களா, 12ஆம் பாவகம் தான். அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏத்த மாதிரி 10,000 கிலோமீட்டர் தள்ளி போறீங்களா, 12ஆம் பாவகம் தான். அப்ப நிலை மாற்றம் என்பதை 8ஆம் பாவகமும், இடமாற்றம் என்பதை 12ஆம் பாவகமும், தன மாற்றம் பொருளாதார மாற்றம் என்பதை, ஏழைய கடன் வாங்க போறீங்களா, ஏழையாக போகிறீர்களா என்பதை, அதிகமான பணக்காரனாக போகிறீர்களா அப்படிங்கிறது 6ஆம் பாவகமும் சுட்டி காட்டும். ஆக 6, 8 இதுவரைக்கும் நம்ம வந்து 6, 8, 12ஆம் பாவங்களுடைய கெட்ட விஷயங்களை தான் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த கெட்ட விஷயங்கள் அனைத்துமே வந்து அதனுடைய எதிர் அமைப்பான சுபத்துவ பாபத்துவ அமைப்போடு தான் தொடர்பு கொள்ளும். 6ஆம் பாவகம் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில வம்பு, வழக்கு, கடன், நோய், அசிங்கம், கேவலம், விபத்து, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, தன் மதிப்பிழத்தல், நம்ம அசிங்கமான பேரை வாங்குறது, இவனா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் இவன் வேலைக்கு ஆகமாட்டான், குடிப்பழக்கம், மதிப்பிழந்து போகுதல், அந்தஸ்து இழந்து போகுதல், அத்தனையும் 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் தான் குறிக்கும். ஏன்னா லக்னத்திற்கு அவை வந்து லக்ன ஒளியை பெற முடியாத நிலையில் இருக்கின்ற 6, 8ஆம் பாவக வீடுகள். லக்ன ஒளி வந்து அங்கே கிடையாது அப்படின்றது தான் உண்மை. ஆக இந்த அமைப்பில் வந்து காரக ரீதியில் சொல்லப்படக்கூடியது கேது. அதுக்கு தான் நான் கேதை வந்து கேது இண்டிகேட் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவேன். கேது புக்தி எப்போது வந்தாலும், எத்தனையோ பேர் கீழே கமெண்ட் கொடுக்குறீங்களே பாருங்க, கேது வரும்போது நீங்கள் ஒரு மாற்றத்தை அடைவீர்கள். அந்த கேது வருவதற்கு முன்பு நன்றாக இருந்தால் இதாக இருக்கும். அந்த கேதுவுடைய மாற்றத்தை புக்தியில் கொண்டு வந்து கண்டிப்பாக சேர்க்க வேண்டாம், புக்திகளில் கொண்டு வந்து அதை சேர்க்க வேண்டாம். எந்த புக்தியாக இருந்தாலும் சரராசிகளில் இருந்தால் கேதுவுக்கான 3 வீடு தான் வலிமையாக சொல்லப்படுகிறது. கன்னி, விருச்சிகம், கும்பம்.
கன்னி விருச்சிகம் கும்பம் இந்த மூன்று வீடுகளில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பாருங்க, கன்னியை கன்னியாக கேதுவாக இருக்கும், இல்லைன்னா விருச்சிக கேதுவாக இருக்கும், இல்லைன்னா கும்ப கேதுவாக இருக்கும். அப்போ அந்த கன்னி விருச்சிக கும்ப கேது கேது மூன்றுமே வந்து ஒரு 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 அளவிற்கு நல்ல, அதாவது ராகுவிற்கு ஐந்து வீடுகள் கொடுக்கப்படுகின்ற நிலைமையில், மேஷம் விருச்சிகம் ரிஷபம் கடகம் கன்னி என்று ஐந்து வீடுகள் ராகுவிற்கு கொடுக்கப்படுகின்ற நிலைமையில் கேதுவிற்கு மூன்றே மூன்று வீடுகள் மட்டும் கொடுக்கப்படுகிறது. அதை நான் ஏற்கனவே இந்த ஏவுகணை இறங்குகணை அப்படின்ற ஒரு ஒரு தலைப்பில் அதை பற்றி பேசியிருக்கிறேன் பாருங்க. இந்த அமைப்பின் படி கன்னி விருச்சிகம் கேது, இது கன்னி விருச்சிகம் கும்பம் இந்த மூன்று வீடுகளுமே வந்து கேதுவிற்கு நல்ல வீடுகள். இந்த மூன்று வீடுகளில் இருக்கின்ற கேது கண்டிப்பாக நல்ல நிலை மாற்றத்தை கொடுப்பார், நல்ல நிலை மாற்றத்தை கொடுப்பார். அது வந்த உடனே அடுத்து சர வீடுகள், சர வீடுகள், அந்த சர வீடுகள் கேதுவுக்கு பிடிக்கும். சர வீடுகளில் இருக்கிற ராகுகேதுகள் எப்போவுமே அவனை வந்து ஒரு ஒரு இடத்துக்கு தூரமான ஒரு இடத்துக்கு நகர்த்தி அப்புறம் வந்து ஒரு நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சரராசிகள் எல்லாவற்றிலும் வலிமையானவை வலிமையானவை வலிமையானவைன்றதை மனசில் தேதிக்கங்க. ஆகவே கேது புக்தி வரும்போது அதுக்கு தான் நான் அடிக்கடி கேது இண்டிகேட் சேஞ்சஸ்ன்னு சொல்லிடுவேன். சில விஷயங்களை என்ன அறியாமே சில வார்த்தைகள் சொல்லுவேன், அந்த என்ன அறியாமலே சொல்லுகின்ற சில வார்த்தைகளில் உங்களுக்கு பல அர்த்தங்கள் நிச்சயமாக இருக்கும். அதை உங்கள் உங்கள் ஜாதகமாக இருக்கட்டும் எந்த ஜாதகமாக இருக்கட்டும், நீங்கள் அதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த நபருடைய மாற்றம் கேது புக்தியில் வந்திருக்கும். கேது வந்துட்டாலே மாற்றம் தான், எப்படிப்பட்ட மாற்றம், எங்கே மாற்றம், என்ன மாற்றம், அந்த கேது இருக்கின்ற பாவகத்தை பொறுத்தது, நான் இந்த சொல்லுகின்ற மூன்று இடங்களை பொறுத்து அந்த எத்தனாவது பாவகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறார், என்ன வயதில் இது நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தது. சந்தோஷ்குமார் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சனிதசில் எந்த புக்தியாக இருந்தாலும் வரத்தான் செய்யும், கேது தான் வரணும்னு அவசியம் இல்லை. சனிதசில் எந்த புக்தியாக இருந்தாலும் நிச்சயமாக மாற்றம் இருக்கத்தான் செய்யும். பூபேஷ் மோகன், குருஜி ஐயாவிற்கு வணக்கம். பைக் ரேஸு கார் ரேஸுக்கு என்ன ஜாதக அமைப்பு? செவ்வாய் சனி தாங்க. வேகமாக செல்லுகின்ற விஷயம் செவ்வாய் சனி ராகு மூணுமே பாபத்துவம், சுபத்துவமாக இருந்தால் பைக் ரேஸ். செவ்வாய் வலுத்த ஒருவர் ஸ்பீடாக இருப்பார். பைக் ரேஸுன்னு வந்துட்டாலே வேகம், வேகத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் சந்திரன். வேகமாக போன ஒருத்தர் அப்படின்னு சொன்னால் அந்த சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்திருக்க வேண்டும். வேகமாக எதிலும் துடிப்பு, ரேஸுக்கு துடிப்பு வேணுங்க, ரேஸுக்கு துடிப்பு வேண்டும். அப்போ ரேஸு வந்து துடிப்பாக இருக்கிறத ஒன்றுக்கு செவ்வாய் வலுத்திருக்க வேண்டும். அந்த செவ்வாய் யாரோட, சில விஷயங்களை சொல்கிறேன் பாருங்கள். செவ்வாய் சந்திரனோடு சேர வேண்டும், குரு சனி குருவோடு சேர வேண்டும். இதை வந்து நான் புத்தகங்களில் எழுதியிருக்கிறேன், அதை படித்து பாருங்கள். பாவக்கிரகங்களான சனியும் செவ்வாயும் குரு இவரால் சந்திரனால் புனிதப்படுத்தப்படும், குருவும் பௌர்ணமி சந்திரனால் புனிதப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது ஒரு ஆர்டிக்கலாகவே தனியாக எழுதியிருக்கிறேன். இதில் முதன்மை சுபத்துவம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், சந்திரன் செவ்வாயோடு தொடர்பு கொள்வது, குரு சனியோடு தொடர்பு கொள்வதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படின்றதே அந்த லாஜிக்காக எழுதியிருக்கிறேன். ஏன்னா செவ்வாய்க்கு அருகில் இருக்கின்ற சுப கிரகம் நம்முடைய சந்திரன், நம்முடைய துணைக்கோளான சந்திரன். சனிக்கு அருகில் இருக்கக்கூடிய சுப கிரகம் குரு, பக்கத்தில் பக்கத்தில் பார்வை இணைவு போன்றவை அருகில் இருக்கும்போது தான் மிகப்பெரிய பலனை தரும் அப்படிங்கிற அடிப்படையில் செவ்வாயை குரு சுபத்துவப்படுத்துவதை விட வளர்பிறை சந்திரன் சுபத்துவப்படுத்துவார். இங்கே வேகமாக செல்லும் கிரகம் சந்திரன், துடிப்போடு இருக்கும் கிரகம் பைக்கு காருக்கெல்லாம் ரேஸ் ஓடுனா துடிக்காரனால செவ்வாய் வலுத்தவன் தான் முட்டாத்தனமாக ஏதாவது செய்வான். பைக் ரேஸு இந்த ரேஸ் இந்த ரேஸ் எல்லாம் வந்து சில நேரங்களில் ஒரு வகையில் பார்த்தா முட்டாள்தனம் தான், ரொம்ப வேகமாக போகக்கூடிய அமைப்பு. அதனை அடுத்து இந்த பைக்கு காருக்கு காரண கிரகமான சனி சில நிலைகளில் ராகு அதிகமான சுபத்துவத்தோடு செவ்வாய் சனியோடு தொடர்பு கொள்ளும்போது பைக் ரேஸு கார் ரேஸில் ஒருவருக்கு ஆர்வம் இருக்கும். குத்து சண்டையில் சொன்னேன் பார்த்தீங்களா, சனி செவ்வாய் பார்த்தா ஒரு இடத்துல பாக்ஸிங்க்கு வந்து பாக்ஸிங் ஏதோ ஒரு லைவில் கேட்டிருந்தார், பாக்ஸிங்கில் நான் இருப்பேன், பாக்ஸிங்கில் இருக்கிறேன், பாக்ஸிங்கில் ஜெயிக்கிறதுக்கோ எதுக்கோ என்ன காரணம் அமைப்புன்னு கேட்டார். பத்தாம் இடத்தோட செவ்வாய் சனி சேர்ந்திருக்கியா அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக இருக்குது, நாலில் பத்தில் செவ்வாய் சனி இருந்தது, ராகுவோடு சேர்ந்திருந்தது, ராகுவோடு சேர்ந்திருக்கணும்னு சொன்னேன். அதே அமைப்பு தான் இதற்கும். செவ்வாய் சந்திரனோடு வேக கிரகங்கள் எதுன்னு இது பண்ணிக்கங்க, ஆக்டிவாக ஸ்பீடாக எதிலும் துடிப்பாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அது பாபத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக கிடையாது, சுபத்துவமாக வளர்பிறை சந்திரன் வேகமாக செல்லுகின்ற கிரகம் இது, வேகமாக செல்லுகின்ற கிரகம் சந்திரன். சந்திரனும் செவ்வாயும் சுபத்துவ அமைப்பில் அதிலேயே சம்பாதிக்கணுமா, ரெண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும், அவ்வளோதான். பத்தாம் இடத்தோடு ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட நிலையில் இங்கே சனியும் அங்கே சேர வேண்டும். அப்போ சனி சேரும்போது அவர் பைக் ரேஸு கார் ரேஸுக்கான ஜாதக அமைப்புல இருப்பார். அதை சொல்லி கொடுக்கும் அந்த கோச்சு கிச்சு அந்த அமைப்புகள் எல்லாத்துலேயுமே அவர் இருப்பார். சரியா? சரி, அடுத்து ரொம்ப நாளாக கேட்குறீங்களா, யார் பேர் என்ன? பூபேஷ் மோகன். சரி, அடுத்தது
அடுத்தது யார் என்னன்னு கேட்கிறோம் இப்ப பார்த்துருவோம். அடுத்ததாக கிரகங்களின், அதாவது நிறைய பேர் இந்த பத்து பொருத்தம் முகூர்த்தத்தை பத்தி கேட்கறீங்க. இன்னொன்னு ஒருத்தர் வந்து மூல வளர்ச்சி இல்லாத அமைப்புகளை பத்தி கேட்டிருக்கிறார். மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை பத்தி ஒரு ஒரு பிரீமியம் வீடியோனா ஒன்று தனியா போடலாம். இந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் அல்லது எதையுமே அனுபவிக்க இயலாத குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலே லக்னம் ராசியைத்தான் நான் சொல்றேன். லக்னம் லக்னாதிபதி எப்போது வலுவிழந்து இருக்கிறதோ, இப்ப அந்த சுபத்துவம் பாவத்துவத்தை எப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ, அப்போ அந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுடைய ஒரே ஒரு ஜோதிடம் மற்றும் மகாற்புதம் கட்டுரைகளில் கூட ஒரு 20 வயசு வாலிபனுடைய இதை பத்தி எழுதியிருக்கிறோம். அதாவது வாழ இயலாதவர் அல்லது வாழ தகுதியற்றவர்னு ஒரு வார்த்தை சேர்த்திருந்தேன், அதுவே தப்பான வார்த்தை தான். வாழ தகுதியற்றவர்னு அவர் சொல்றதை விட வாழ இயலாதவர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்ப அந்த மூளை வளர்ச்சியற்றவரை, மூளை வளர்ச்சியற்ற ஒருவர் அப்படின்னு வந்துட்டாலே ஏன் அங்கே அங்கேனுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்பு வந்துடும். இப்போ அந்த மூளை வளர்ச்சியற்ற குழந்தையை பற்றி ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அது யாருன்னு சொல்கிறேன், மைத்திலி ஜெயச்சந்திரன். மைத்திலி ஜெயச்சந்திரன், குருஜி மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் பற்றி கூறுங்கள். மைத்திலி ஜெயச்சந்திரன் இந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை பற்றி நான் ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேமா, அதற்காக ஒரு இதே கூட போட்டுடலாம், ஒரு ஒரு வீடியோவை கூட ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம். ஏன்னா உதாரண ஜாதகங்கள் போடுறது நிறைய விளக்கமாக அதாவது விளங்கிக் கொள்வதற்கு வசதியாக இருக்கிறது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றீங்க. அதனால ஒரு வீடியோவே கண்டிப்பாக மூளை வளர்ச்சி இல்லாத இதை போடுறேன். ஒரு ஜோதிடமன் மகாற்புதம் கட்டுரையில் ஒரு 20 வயது வாலிபனுடைய மூளை வளர்ச்சி இல்லாத அந்த என்னன்னு சொல்றது, நம்ம அந்த அது ஆங்கிலத்தில் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அது மாங்கிலாட்டு குழந்தைகள், அதாவது தனித்தனி எதுவுமே செய்ய முடியாத மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை பற்றி ஏதோ சொல்லுவாங்க, அந்த வார்த்தை மறந்துட்டேன். அந்த குழந்தைகளை பற்றின இதை வந்து ஒரு ஆர்டிக்கலில் எழுதியிருக்கிறேன். சரி, இங்கே பொதுவாக சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், லக்னம் ராசி இரண்டுமே, குறிப்பாக லக்னாதிபதி லக்னம், லக்னாதிபதியும் லக்னமும் செவ்வாய் சனி ராகுவோடு சேர்ந்து ஒட்டுமொத்த தாக்குதலில் இறங்கும்போது ஒருவர் வாழ தகுதியற்றவராக ஆகிறார். அதே நேரத்தில் அங்கே குறு பார்க்க வேண்டும் அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு. இந்த மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைகளில் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா, அவர்கள் அவர்கள் வந்து சர்வைவல், நல்ல ஆரோக்கியமாக ஆயுளுடன் இருப்பார்கள், ஆரோக்கியமாக ஆயுளோடு இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு என்ன செய்கிறோம் என்ன இது பண்ணுறோம் அப்படின்றது தெரியாது, திருமணம் பண்ணி வைக்க முடியாது, படிப்பு இருக்காது, இது இருக்காது. இது தான் அந்த இடத்துல வாழ இயலாதவர்கள்னு கொடுத்துருந்தேன். வாழ இயலாதவர்கள் அப்படிங்கிறதான் அமைப்பு. உறுதியாக நீங்கள் எந்த ஒரு மூல வளர்ச்சி இல்லாத குழந்தையோட ஜாதகத்தை பார்த்தீங்கனாலும் லக்னாதிபதி வலுவிழந்திருப்பார். சனி செவ்வாய் ராகு, லக்னம் லக்னாதிபதி, இந்த இரண்டு அமைப்புகளிலும் ஒட்டுமொத்தமாக சனி செவ்வாய் ராகு இந்த கிரகங்கள் பாவத்துவமாகி தொடர்பு கொண்டு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த குழந்தை தனுசு லக்னம், அதாவது ஒரு 20 வயது வாலிபன் தனுசு லக்னம். நான் வந்து ஏற்கனவே அந்த கட்டுரையில் எழுதியிருந்தது உதாரண இது அமைப்பு, ஏன்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு 2-3 ஜாதகங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தனுசு லக்னம், சனி வந்து 4 இடத்தில் இருப்பார், செவ்வாய் வந்து 10 இடத்தில் இருப்பார், ராகுவுடன் சேர்ந்து சனி செவ்வாய் ராகு கேதுக்கள், அதாவது 4-10 இடங்களில். அப்போ இந்த அமைப்பில் குரு நீச்சமாகி இருப்பார். குரு நீச்சமாகி இருக்கிற ஒரு நிலைமையில் இந்த 20 வயது வாலிபன் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறார். வயசு இப்போ இவருக்கு 20, இன்னும் எவ்வளோ நாள் இருப்பார் அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருந்த போது அது ஆர்டிக்கலாக எழுதியிருந்தேன். இப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு வீடியோவாகவே தனியாகவே போட சொல்கிறேன். அப்போ அந்த அமைப்பில் என்ன வரும், எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் ராகுவுடன் இணைந்து பாவத்துவமாகி 10 இடத்திலிருந்து 4 பார்வையால் லக்னத்தை பார்க்கிறார். சனி கேதுவுடன் இணைந்து, என்னுடைய அமைப்பின்படி அவர் அங்கே சூட்சமாவுலாம் கிடையாது, ஏன்னா செவ்வாய் பார்வையை சனி நேருக்கு நேராக 7 பார்வையாக வாங்கும் பொழுது அவர் அங்கே பாவத்துவம் அடைந்து விடுகிறார் சனி. அந்த பாவத்துவம் தான் மேலோங்கி இருக்கும், கேதுவுடைய சூட்சமாவலு மேலோங்கி இருக்காது அப்படிங்கிற அமைப்பில் அங்கே பாவத்துவ சனி 10 பார்வையாக இதை பார்க்கிறார். என்ன பார்க்கிறார், லக்னத்தை பார்க்கிறார். செவ்வாய் சனி இருவருமே பாவத்துவமாகி லக்னத்தை பார்க்கின்ற நிலையில் லக்னாதிபதி இரண்டில் நீச்சமாக இருக்கிறார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, லக்னமும் கெட்டுப்போச்சு, லக்னாதிபதியும் கெட்டுப்போச்சு. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த லக்னாதிபதி 8 இடத்தை பார்ப்பதால் உயிரோடு இருப்பார். ஆக மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுடைய அமைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், லக்னமும் லக்னாதிபதியும் அதிகபட்ச பலவீனமாக இருந்து 8 இடம் வலுத்திருக்கும், ஏன்னா அவர் உயிரோடு இருக்கணும்ல. ஆக இது வந்து ஒரு கர்மாவை கழிக்கின்ற ஒரு பிறவி அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அந்த இடத்துல வந்து 8 இடத்துல ஏதாவது ஒரு ஒரு சுபத்துவ அமைப்பு இருந்து அது வந்து அவருக்கு வந்து இதாக இருக்கும். இதை வந்து நிச்சயமாக ஒரு ஒரு வீடியோவாக தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.